ஸோ இப்போ இந்த வீடியோவில் 23, 24, 25 இது பார்த்தோம்னா ஃபோர்த் சாப்டர் முடிஞ்சது. இதில் இந்த சம் பாரு, சம் தான் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது, ரொம்ப ஈஸியானது. இந்த வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் பை சப்ஸ்டிடியூட்டிங் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அண்ட் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த க்வெஸ்சனில் இந்த நாலு ஆப்ஷனில் எது பொருந்தது அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து இங்கே மைனஸ் இருக்குது, ஒரு க்ளூவாக அதை ஞாபகத்தில் வச்சுக்கு. இந்த இடத்துல அந்த மைனஸ் இருக்குது அப்படிங்கிறனால இது ப்ளஸ் டிஎக்ஸ் வர்ற இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வேண்டாம், இந்த ரெண்டுமே வேண்டாம். இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் டிஎக்ஸ் இது எடுத்து. இப்போ இதில் இது எடுக்கலாமா இது எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா நான் ஒரு மெத்தடு சொல்கிறேன். இங்கே வந்து வி பவர் ஒன், அடுத்ததில் இங்கே என்ன இருக்குது வி ஸ்கொயர்டு, வி பவர் ஒன் பை வி ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா வி ஸ்கொயர்டு பை வி பவர் ஒன் அப்படின்னு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா. பட் இது வந்து ஒரு ஆர்டராக இருக்குது இல்லையா, இது வேண்டாம் நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுபடி இது வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ லாஸ்ட் டூ க்வெஸ்சன்ஸ் ரொம்ப அப்படியே நிறைய தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தேன்னா ஐ ஃபீல் டயர்ட் ஆஃப் திஸ். விச் ஆஃப் த ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், சமபடிக்கான வகைகளில் சமன்பாடு எது அப்படின்ட்டு. பை த வேர்ல்ட் இட்செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் சமபடிக்கான அப்படிங்கிறப்ப அதனுடைய படிகளினுடைய அந்த கூடுதல் வந்து சமமாக இருக்கணும். இதில் ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. எப்படின்னா இதனுடைய படி வந்து ரெண்டு, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று ஒன்று, இது கூட்டினா ரெண்டு. ஸோ இங்கேயும் ரெண்டு இருக்குது, இதுக்கு ரெண்டு, ஒன் ப்ளஸ் ஒன் டூ, இங்கேயும் டூ. அதனால் இந்த ஆப்ஷன் வந்து சரியானதுன்னு அர்த்தம். அடுத்தது அந்த சொல்யூஷன் ஆஃப் திஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் எஃப் இன்டூ ஒய் பை எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இதில் வந்து வெறும் இந்த கே மட்டும் வருது. இதில் இங்கே ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வரும். இந்த இங்கே வந்து ஒய் வருது, இது கே ஒன். இந்த ரெண்டில் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவும் வராது. இது இந்த ரெண்டுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு லிட்டில் கன்ஃபியூஷன் வரும். இங்கே ஒய் பை எக்ஸ் அப்படின்னு வரப்போ இந்த இடத்துல கேஎக்ஸ் அப்படின்னு தான் வரணும், கேஒய் வரக்கூடாது. ஸோ இந்த ஆன்சர் தான் சரியான ஆப்ஷன். இதுவும் கூட நான் சொன்னது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாட இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் தென் இங்கே பிஎக்ஸ் இங்கே ஈக்குவல் டு கியூ. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது இங்கே எக்ஸ் இந்த வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு வரப்போ இந்த இடத்துல எக்ஸ் வரணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வரணும். அதே மாதிரி க்யூவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் அந்த நம்ம அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண முடியும். அது வந்து எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து இருக்குது. ஸோ இந்த பேரை இதை தான் நான் இப்படி இப்போ பிரித்து சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், அதனால் இந்த இடத்துல எக்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்குன்னு வையன், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒய் வருது, இது வந்து கரெக்டு. இந்த மாதிரி எக்ஸ் பை வந்திருந்தால் இது கரெக்டு. ஆனால் பட் இங்கே ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்கிறப்ப வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து எக்ஸ் தான் வரும். அப்படி இல்லாட்டி இப்படி ஞாபகம் வச்சுக்க, டினாமினேட்டரில் எக்ஸ் வர்றப்போ இந்த இடத்துல எக்ஸ் வரணும், டினாமினேட்டரில் ஒய் வர்றப்ப இந்த இடத்துல ஒய் வரணும். பட் நம்ம க்வெஸ்சனில் வந்து ஒய் பை எக்ஸ்னு கொடுத்துருக்கு, டினாமினேட்டரில் எக்ஸ்ன்னு இருந்துட்டு இங்கே ஒய் வருது. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர்னு ஞாபகத்தில் இருக்கு.